பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல், பிரீத்தி பவார், ஜெய்ஸ்மின் ஆகியோர் தோல்வியுடன் வெளியேறினர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவராக திகழும் குத்துச்சண்டை வீரர் அமித் பங்கல் 51 கிலோ பிரிவு ஆரம்ப சுற்று போட்டியில் ஜாம்பியா வீரர் பேட்ரிக் ஜியாம்பியாவுடன் மோதினார். விறுவிறுப்பாக நடந்த போட்டியில் அமித் பங்கல் 1-4 என்ற புள்ளி கணக்கில் பேட்ரிக்கிடம் தோல்வியடைந்து ஒலிம்பிக் தொடரிலிருந்து வெளியேறினார். கடந்த 2022 நடந்த காமன்வெல்த் போட்டியில் இதே ஜாம்பியா வீரர் பேட்ரிக்கை அமித் பங்கல் வீழ்த்தியிருந்தார். இதேபோன்று மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 57 கிலோ எடைப்பிரிவு ஆரம்ப சுற்றில் பிலிப்பைன்ஸ் வீராங்கனை நெஸ்தி பிடிசுவை இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா எதிர்கொண்டார். இதில் பிலிப்பைன்ஸ் வீராங்கனை நெஸ்தி 5-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். இதனால் ஜெய்ஸ்மின் தோல்வியுடன் வெளியேறினார். மற்றொரு மகளிருக்கான குத்துச்சண்டை போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பவார் கொலம்பியா வீராங்கனை எனி அரியஸுடன் மோதினார். இதில் பிரீத்தி 2-3 என்ற கணக்கில் கொலம்பியா வீராங்கனையிடம் தோல்வியடைந்து வெளியேறினார்.